Hi friends, welcome to Spicy Hunt. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். என்னோட மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்தேன். இப்பதான் ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாமே அப்படினு சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பல்கான காய்கறி மாதிரி தான் உங்களுக்கு தோணும். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் தோட்டத்தில் வந்து ஹெல்ப்காக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்களே சமையல் பண்ணிப்பாங்க. நாங்கள் காய்கறி வந்து நாங்கள் தான் வாங்கி கொடுத்துருவோம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் தான் வாங்கி தருவோம். அவங்களுக்கும் சேர்த்து வாங்குறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி தெரியுங்க. மாடி தோட்டத்துலேருந்து உங்களுக்கு காய்கறி கிடைக்கிறது இல்லையா நீங்கள் கேட்கலாம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான். வாரத்தில் 7 நாள் அப்படின்னா 1 நாள் 1.5 நாள் சமாளிக்கிற அளவுக்கு தான் அந்த காய்கறி இருக்குங்க. அதோட வந்து நம்ம மீதி வாங்கி தான் ஆகணும். சரி, என்னென்ன காய்கறி எல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கீங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின வெங்காயம் வந்து 40 ரூபா வெங்காயம் வந்து 1 கிலோவும் 30 ரூபா வெங்காயம் வந்து 1 கிலோவும் வாங்கியிருக்கேன். 30 ரூபா வெங்காயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொடி வெங்காயமாக இருக்குங்க. இது எதுக்குலாம் நமக்கு யூஸ் ஆகுனா காரக்குழம்பு, வத்த குழம்பு அப்படிலாம் நீங்கள் கறி குழம்பு சமைக்கிறப்பெல்லாம் வந்து இந்த வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன வெங்காயமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் காலியாகாமல் இருக்கும். அதுக்காகவே நான் இந்த மாதிரி தாங்க எப்பவுமே சின்ன வெங்காயம் வந்து சூஸ் பண்ணுவேன். தனித்தனியாக வாங்கினதுனால தனித்தனியாக கட்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் போடுவோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான அதுக்கான உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோவும். இது வந்து எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். அவங்க ஏதோ பஜ்ஜி எல்லாம் செய்ய போகிறாங்கன்னா அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அவங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட போகிறோம். இந்த இந்த இது ரெண்டுமே வந்து 40-40 ரூபாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தினது பீட்ரூட் இல்லையா, இது வந்து பீட்ரூட்ங்க. பீட்ரூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா, அது ரெண்டு கிழங்கும் சேர்த்து 40 ரூபா. அதே மாதிரி 2 முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கேங்க. 1 முட்டைக்கோஸ் எங்களுக்கு, 1 முட்டைக்கோஸ் அவங்களுக்கு, ரெண்டுமே வந்து 40 ரூபா. நான் வந்து வெண்டைக்காய் வந்து 1 கிலோ வாங்கினேங்க. வெண்டைக்காயோட ரேட் வந்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியல. அதே மாதிரி தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கிலோ வாங்கினேன். 1 கிலோ வந்து 25 ரூபாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காளான் வாங்கினேங்க. காளான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கிரேவி. ஆனால் இப்போ வந்து ரேட் வந்து அப்படியே கூட்டிகிட்டே போகுது. இப்போ 40 ரூபாயில் வந்து நிற்குது. 2 பேக்கெட் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ, இது வந்து 1/2 கிலோ அளவு கேரட் வாங்கினேன். 1/2 கிலோ கேரட் வந்து 25 ரூபாங்க. பீன்ஸ் வந்து 1/2 கிலோ, 1/2 கிலோ 20 ரூபா. 2 சௌசௌ எடுத்துருங்க. சௌசௌ வந்து 15 ரூபாயும் 20 ரூபாயும் எனக்கு சரியாக ரேட் தெரியல. அடுத்து வந்து இஞ்சி வந்து 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ இஞ்சி வந்து 25 ரூபாங்க. அடுத்து வந்து பச்சைமிளகா வந்து 1/2 கிலோ வாங்கினேன். பச்சைமிளகா எவ்வளோ ரேட்டு, 10 ரூபான்னு நினைக்கிறேன், 10 ரூபா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய். புடலங்காய் வந்து 1/2 கிலோ கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது, அதனால 25 ரூபா போட்டுட்டாங்க. இருக்கலே ரேட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் வந்து 80 ரூபா 1 கிலோ வந்து 80 ரூபா. பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்காக தான் வாங்கினோம். ஓகே பரவாயில்லன்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகா வந்து 2 சேர்த்து 25 ரூபாங்க. அதாவது பஜ்ஜிக்கான மிளகாவும் குடமிளகா 2 சேர்த்தே வந்து 25 ரூபா. அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாங்க. 1 கிலோ வெங்காயம் 50 ரூபா. சின்ன வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி வெங்காயமும் 50 ரூபா தான். இந்த வெங்காயமும் 50 ரூபா தாங்க. 45 ரூபா 40 ரூபாய்க்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி இருந்தது. 45 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 4 வெங்காயம் கெட்டு போகிறது ஒன்று, அதுக்கு 50 ரூபா போட்டு 1 கிலோ வாங்குறது ஒன்று அப்படின்னு சொல்லி இதே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஊட்டி உருளைக்கிழங்கு. இது வந்து 2.5 கிலோ வாங்கினேன். 1 கிலோ வந்து 60 ரூபா. அடுத்தது 1/2 கிலோ வந்து பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்து 1/2 கிலோ 40 ரூபாங்க. இவ்வளோதாங்க நான் வாங்கின காய்கறிகள்லாம் இன்னைக்கு இவ்வளோதான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வாங்கின காய்கறிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கமாக யாராவது மார்க்கெட் போகாமல் சந்தைக்கெலாம் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னை பார்க்கும்போது ஒரு மினி சந்தை இருக்க மாதிரியே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குங்க. இதுக்கப்புறம் வாங்கிட்டு வர்றது பெருசு இல்லைங்க. இதெல்லாமே கரெக்டாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணுற பார்த்திங்க, அதுதான் பெரிய விஷயம். இப்போ அதான் நான் கடை முடிக்க போகிறேன். நான் முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முக்கியமாக வந்து காலையில் என்ன சமையல் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறது இல்லைங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு சூப்பரான சிக்கனில் வந்து ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலைகள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு போகும்போது முடிஞ்சால் நான் வ்ளாக் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் காட்டுறேன். எங்கள் வீட்டில் என்னப்போ குக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டக்க டக்கடக அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. நம்ம சித்துக்குட்டி வந்து வெளியில் போயிருக்காரு, அவர் வரத்துக்குள்ள எடுத்துக்கணும். என்னடா இது அப்படி அப்படியே அதே பொசிஷன்லேயே இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம சித்து வந்து வெளியில் இருக்காருங்க. நம்ம நந்தின் குட்டி வந்து அவர் வந்து ஊர் சுத்த போயிருக்காரு. மொத்தத்தில் யாருமே குழந்தைங்க வீட்டில் இல்லை, அதனால அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம டக்குன்னு எடுத்து வச்சு நம்ம பார்க்குறேன். இப்போ நான் வெங்காயம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேங்க. முக்கியமாக நம்ம சின்ன வெங்காயம் இந்த பனி காலத்தில் வாங்கும்போது நிறையா வெங்காயம் வந்து கெட்டு போயிடும் பாருங்களேன். நம்ம வந்து 50 ரூபா போட்டு வாங்குவோம், அதில் வந்து 10 ரூபா 15 ரூபாய்க்கான வெங்காயம் வந்து சீக்கிரமாக அழுகி போன மாதிரியே ஆயிடும். இப்போ நான் இந்த சொல்கிற டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வெங்காயம் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வந்து நீண்ட நாள் வரும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி
நாலு வெங்காயம் மூணு வெங்காயம் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெங்காயத்தை லைட்டாக மாதிரி உடச்சுட்டு வைங்க. இந்த காற்றோட்டம் இல்லாததுனால தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து இதாகிறது. பூண்டு வெங்காயம் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி பனிகாலத்தில் வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டு வைங்க. அதனால தான் ஒரு முரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உடச்சி விட்டு இளம் வெயிலில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வெங்காயம் வாங்கினீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல வர வெங்காயமாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. இதே நீங்கள் இந்த பனிகாலத்தில் வாங்குறீங்க, கொஞ்சம் ஈர வெங்காயமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் நேற்று எடுத்த கிளிப்பிங்ஸ். நேற்று நைட்டு வந்து நாங்கள் கீரை வந்து பறிச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து குமிட்டி கீரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்பவுமே இளங்கீரையாக பறிச்சிருவாங்க, இந்த மாதிரி பூ வர அளவுக்கு விட மாட்டோம். இந்த டைம் கொஞ்சம் முத்தினதுக்கப்புறம் தான் நாங்கள் பறித்தோம். பூவோட பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறாங்க. இதுதாங்க வந்து குமிட்டி கீரை. இந்த மாதிரி சிவப்பு கலரில் வந்து பூ இருக்கும். நான் சித்துக்குட்டியெல்லாம் நைட் வந்து டிவி பார்த்துட்டே வந்து கீரை பறிச்சுட்டு இருந்தோங்க. இது வந்து நீங்கள் தனி கடையிலாகவும் வந்து செஞ்சு சாப்பிட்லாம், அப்படிலாம் பருப்போடு செய்து சாப்பிட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து செம ஃபேமஸான ஒரு கீரை அப்படின்னா இதுதான். நான் ஏதோ குட்டி வேலை செஞ்சோம் அப்படின்னாலுமே நம்ம சித்து வந்து உக்காந்துருவாரு. இப்பெல்லாம் நதின் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து விளையாடுறது இல்லைங்க. எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நைட் ஏதாவது வந்து வெளியில் விளையாண்டுட்டு இருப்பாங்க, இல்லை டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அவங்க கூட தான் சேர்ந்து விளையாண்டுட்ருக்கான். இப்போவும் அங்கே தான் போயிருக்கான். சித்து வந்து நான் நைட்டே வந்து வாழைப்பூ எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி கீரெல்லாம் பறிச்சு வைக்கிறது அப்படின்னா நைட்டே அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருவாங்க. இப்போ அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சித்துவும் கூட சேர்ந்து பண்ணுறாரு. லாஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சித்து சமைக்கிற மாதிரி பார்க்குறப்போ நிறைய பேர் சொன்னீங்க, கமல் வந்து சித்து வந்து செஃப் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதாங்க. சித்து வந்து ரொம்ப எந்துவாக இருக்கான் சமைக்கிறதுல. நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படின்னாலும் அதை பார்க்கணும், அடுத்து வந்து உப்பு போடுறோன்னா அவன் தான் போடணும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்போ செஞ்சிட்ருக்காரு. மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு செஃப் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் குமிட்டிக்கீரை கடையில் தாங்க வச்சுருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் நேற்று என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தோட குமிட்டிக்கிற கடையில் போட்டு சாப்பிட்டுட்டு நான் வெளியில் கிளம்பும் போது உங்களை பார்க்குறேன். நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, தான் ஃபஸ்ட் பேபி. நாங்கள் பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு குழந்தைய பார்த்துட்டு வர வழியில் ஏதாவது ஷாப்பிங் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம், அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்கிறதுக்கப்புறம் ஈரோடு போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நான் வந்து பள்ளிப்பாளையம் கிட்ட வந்திருக்கேன். திருச்செங்கோடு டூ நீங்கள் ஈரோடு வரீங்க அப்படின்னா நல்ல பச்சம் பசேல்னு இருக்கும். இங்கே ஃபுல்லாக ஆற்று தண்ணி பாசனம் அப்படிங்கிறதுனால நிறைய வாழை மரம், நெல் வயல் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பள்ளிப்பாளையம் சைடு எங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் போக போகிறோம். குழந்தை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கும்போது நம்ம வந்து காசு கொடுப்போம், அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரி ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லைங்க. அதனால் ஓகே ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஈரோட்டில் வந்து கிட்ஸ் பிளானட் அப்படின்ற ஒரு ஷாப் தான் வந்திருக்கும். இங்கே வந்தோடனே என் கண்ணில் பட்டது இந்த பெரிய பெரிய வண்டிகள் தான். ஏன்னா அதின் வந்து ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் வந்து அவங்க உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாரு. எனக்கு பார்த்தோம், ஐயோ நம்ம நதின்னு கேட்ட வண்டியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் விலை எவ்வளோன்னு கேட்டோன்னே அப்பாடா போதும் பார்த்ததே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. 10,000 ஏதோ ஆஃபர் போக வந்து 10,000 அப்படின்னு போட்டாங்க. ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக என்னால் இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டு மட்டும் வந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டாய்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து டைம் இல்லைங்க. அந்த பிறந்த குழந்தைக்கு மட்டும் மூணு செட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் கிராஸ்டில் போய் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடித்தேங்க இன்றைக்கி. இப்போ நாங்கள் ஈரோடு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ரெசிபி வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோல். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மாஸ்டர்ட்டு இருந்தாங்க கற்றுட்டேன். ஒரு பேக்கரியில் வந்து ஒரு மாஸ்டர் தான் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து கேக்லாம் போய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், ப்ரெட்டில் வந்து எப்படி சில்லி ப்ரெட் எப்படி பண்ணுறது, பன்னீர் ரோல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பன்னீர் ரோல் வந்து சக்க டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் அப்போயே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன். எல்லாருமே வந்து சூப்பர் சூப்பர்னு சொன்னாங்க. நம்ம சித்துக்குட்டி வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாரு. அவர் இங்கே இங்கே தாங்க இருக்கார். ஆனால் அவர் வந்து ட்ரெஸ் போடல, அதனால் உங்களால் காட்ட முடியாது. குளிச்சுட்டு வந்திருக்காரு. குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு பன்னீர் ப்ரெட் ரோல் ஃபுல்லாக காலி பண்ணி, நான் குட்டி வேணுமா சித்து வேணுமா போதுமா சரி போ போ சரி காலி பண்ணிட்டாரு. அவனுக்கே அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ரோல்லாம் வந்து ஒன்று சாப்பிட்டதே கிடையாது அவன். இன்றைக்கி தான் சாப்பிட்ருக்கான். வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ரெசிபி வீடியோவில் வந்து நான் வந்து ரெசிபி சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வளர்றேன். கொஞ்சம் டயர்னஸும் இதுக்கு காரணங்க. நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் போனேங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தேன். முக்கியமாக வந்து நான் ட்ராக் வந்து எடுத்தேங்க.
அவர் தலையை மட்டும் காட்டுறேன். சார்ஜ் என்ன சார்ஜ்லாம் நான் கொடுக்க மாட்டேன், சார்ஜ்லாம் கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு கிராஸ்ல என்ன பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் பட்டர் மசாலா பண்ண போறேன். வெளியில தாங்க வச்சு பண்ண போறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லைட்டிங்லாம் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா கம்ப்ளீட்டான ஒரு நல்ல ஒரு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ண போறேன், பார்க்கலாம். இதை நான் சாப்பிட்டுட்டு இதில் பன்னீர் சேர்த்தனால நல்லா உள்ள சாஃப்டாக இருக்குங்க, மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. கொஞ்சமாக இந்த மாதிரி சாஸோடு வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை. முக்கியமாக இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கலர் அந்த கோல்டன் ப்ரௌன் வரதும் கொஞ்சம் லேட் ஆகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் ரெசிபி எடுத்தேன் இல்லைங்க, அதில் தான் கிளிப்பிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்னைக்கு பண்ணது அப்படியே வந்து பேக்கரியில் மாஸ்டர் சொல்லி கொடுத்த பிரகாரம் தான் பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் வந்திருந்தது. அதனால் இந்த மாதிரியான சூப்பரான ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ரெசிபி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ரெசிபி சேனலுக்கு வந்து ஒரு குட்டி ப்ரொமோஷன் வந்து பண்ணியாச்சு, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் நல்ல நல்ல ரெசிபிஸ் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு இன்னொரு ரெசிபியும் பண்ணுங்க, பிரெட் ஆம்லேட் பண்ணேன். எனக்கு வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணும்பொழுது என்னோட ஹாஸ்டல் லைஃப் வந்து ஞாபகம் தோந்துடும். ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கேன்டீன் போயிட்டு போவோங்க. அங்கே வந்து பிரெட் ஆம்லேட் நல்லா சுட சுட இருக்கும். ஒரு ஆம்லேட் வந்து 10 ரூபீஸ்ங்க. அதை வாங்கி சாப்பிடாம நான் என்றைக்குமே ஸ்டடிக்கு போனதே கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் அதுவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ரெசிபி சேனலில். இப்போ பட்டர் சிக்கன் ஃபஸ்ட் நான் மேக்னேட் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த என்னன்னாலும் பரவாயில்ல. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள். பட்டர் சிக்கனுக்கு அதிகம் காரம் தேவையில்லைங்க, அதனால் வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறத நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஃபஸ்ட் இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் போன்லெஸ் பீஸாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சில போன் பீசஸும் எடுத்திருக்கேன். நம்ம வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து நம்ம போன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஒரு 1/2 மணி நேரம், அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம் ஊறணுங்க. நீங்கள் அதிகபட்சம் வந்து நீங்கள் இது ஊற வைக்கணும், இதில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கிட்டே வந்து ஊற வைக்கலாம். அப்படி 5 மணி நேரம் வைக்கும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, ஏன்னா உங்களோட சிக்கன் வந்து ஸ்பாயில் ஆயிரும். இது மேரினேட் ஆகட்டும். இந்த சமயத்தில் வந்து நம்ம 4 கான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 கான மாவு வந்து கலந்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வந்தாலும் ஓகே. நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் இல்லை வந்து கடலை எண்ணெய் அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ 4 இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் நான் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 350 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன், அதுக்கான அளவு தான் உப்பு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து கொட்டி கலந்துக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பாலோ தயிரோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அது பதில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. இல்லை நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இப்படி 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதே வந்து நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்து பண்ணும்பொழுது ஒரு 10 நிமிஷம் மாவு வந்து ஊற வச்சிங்க அப்படின்னாவே போதும். இப்போ இதுக்கு மேலே நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்ம கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டர் சிக்கன்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நம்ம 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு சூப்பரான நைட் டின்னர் வந்து ரெடி பண்ணிடலாங்க.
பாருங்க மாவு வந்து கலந்தெடுத்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும் நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துல இருந்தா போதும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கலந்தெடுத்துர்க்கேன் இப்ப லைட்டா மேல வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுறலாங்க இது ஊறற இந்த சமயத்துல வந்து நம்ம பட்டர் சிக்கன்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மேல லைட்டா எண்ணெய் போடுங்க அப்படினாவே போதும்ங்க எல்லா சைடு படுற மாதிரி கலந்துட்டு ஒரு ஈர துணியோ இல்ல ஒரு பவுல வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்ப இந்த பவுலை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பட்டர் சிக்கன் வந்து செய்ய ஆரம்பிச்சிரலாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணனும் அதுக்காக ஒரு சில பொருட்கள்லாம் வதக்கணும் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கறேன் बटर वो कुछ उरगन नम्बर रे परिये वंगा नील वाक नरक सेकल्ला वंगा वो कुछ वदंगटों ना इनके कुछ अधिक अलव पड़ा ना रेसीपी वो ना शेर पड़े ना सीक्रम नम्बर रेसीपी चेनल वो ना शेर पड़े को ना वदंगटों मेरी कणाड़ी मारे वर्द नम्बर तक सेतकल ना इनके नाल तक ना नील वाक नरक सेक बटर चिकन पर तक सेक कमियाँ बंगलूर तक सेको पत् पल पू रे तु इंजी सेतकल इतकूँ वो नम्बर मत मसाल सेतकल ना और टेबिस्पून अल्प काश्मीरी मिगा तू अर टी स्पून गरम मसाल इतकूर टी स्पून अल्वक कोू सेक पिंच वो ना फुट कलर सेतकटे उड़ीनाड कलर वो पड़कलू रेसीपी वो ना इतना नम्बर चेनल वो पोस्ट पड़ा नहीं चेक पड़ी पाको पत्ल पद मुंद्रि पर्प सेक मुंद्रि पर्पा चिकन ग्रेवि वो नक्चर को टी स्पून अल्वक नार्मल मिगा तू सेकल सेत ना कल कोल की सेतकल की वो मुड़ वो अरोड़ सेतको अरो फ्लोवर वो ना रोम नाल पचमिग सेक ना कुछ कार सरमें से इतकूँ को तीर् से और पत् निम्स ना लो फ्लेम अ मसलो पच वासन पड़ वे वेगटों वंद नम आफ़ ना आर वे नम अरेकल कड़सिया वो कुछ कस्तूरी मेती वो सेतकल इतनी अब पड़को इोड फ्लोवर वो ना बटर चिकन पर रोम नल्क नाम मैग्नेट पड़ी वजह चिकन वो नम्बर वर्तकल ना वो डी फ्रे पड़े नहीं डी फ्रे पड़ी सेती रोम ना इनके वो शालो फ्रे पड़े ना रेसीपी शेर पड़े डी फ्रे पड़ी काटे डी फ्रे पड़ी पड़े रोम टेस्टा पाती ना आरी मिक्सि जार ना फैन पेस्ट अरेचिकल अरेचदक अब वो नम इन स्मूत पेस्ट आगे पड़ो अब ना मेस अच्छा तुपीएम इलाम ना वो वड़को अब चिं चमें वड़े नहीं चिकन बटर मसाला पड़ा सर पनीर बटर मसाला पड़ा सर मारे ना वो वड़चदकूंग इत स्मूतना ग्रेवियल ट्रे पड़ोंग होटल पे वो रोम पिड़ी इत वो मैलडान कार इनिपोड़ ना इनको कुछ कार सारे पड़े तरल और ऐल एट मणि कट आई वो ना कारम सापड़मे अब कुछ कारम पड़े इनके बाहर चक वह नीटे इत नम चिकन ना वो अब स्मोकीनसोड ना फ्रै आनिया वाला इंपर नम्बर तालीप कुरल ग्रेविकान तालीप चिकन बटर मसाला तालीपी नम्बर कुत्में पेरुके बटर अड़क सेत आगो इतकूँ कुछ नम्बर एण सेक ना पाद बटर पाद वो एमारी कल से कुछ गरम मसाल सेक रे प्रयाणी इले और पट मूणु ऐलका से ना पुरी वरटो इोड मन वो रोम नल्क इतना सोम सीर अब सेतरादी अंतमारे इमें नम्बर वाई आगपे कूड़ा ना पुरी वंगय नम कुछ सेतकल वंगय मुड़ वो ना पुड़ नरक सेको वंगय ना कलर चेजा वर्द नम अरे वो ग्रेवि नम सेकल कुछ उपकूँ वो टेबल स्पून अल्वक सकरे सेतकल सकरे से ना वो वरटों इतच वर समय नमे शालो फ्रे पड़ी वो पाती चिकन वो चिना चिना पीससा कट पड़ा और वे एल पीसस्टी अब एलबा इलाम एलामे सापे अव ना उ तंदूरी चिकन पिड़ों अब कंपा इत टेस्ट वो पिड़ों
அப்பப்போ நான் வந்து ஒவ்வொன்று எடுத்து வாயில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ டயர்டாகிடுச்சு. இன்றைக்கி வெளியில் போனது, ஏன்னா காலையில் மார்க்கெட் போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஈரோடு போயிட்டு வந்தது, இது மாதிரி கொஞ்சம் டயர்டாகிட்டுனே சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நான் செய்யறதுக்காக அங்கே தவா இருக்குங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக பட்டர், அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நம்ம சேர்த்து, நான் பால் ஆடதாங்க சேர்த்துக்க போகிறேன். என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் பாலாட சேர்த்திங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்கும். ஒரு வழியாக சிக்கன் கிரேவி வந்து தயாராகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். நான் தேய்ச்சிட்டு லைட்டாக மேலே வந்து தண்ணி தடவிட்டு நான் வந்து தவாவில் போட்டுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் தவாவோடு ஒட்டிக்குங்க. நம்ம வந்து லைட்டாக நம்ம திருப்பி விட்டு நம்ம அந்த சுடுவோம் பார்த்தீங்களா, அந்த தந்தூரோட அந்த வாசம் வரணும் அப்படின்னா லைட்டாக வந்து தீயில வந்து காமிக்கணுங்க. அதுக்காக லைட்டாக தண்ணி தடவிட்டு அந்த தண்ணி தடவணும் இல்லைங்க, அந்த சைடு வந்து நம்ம தவாவில் படுற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சைட் பாருங்கள், இந்த நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ லைட்டாக அப்படியே வந்து கவுத்தி வைங்க. நம்ம தண்ணி போட்டு வச்சதுனால வந்து நம்ம தவாவை விட்டு அந்த நான் வந்து கீழே விழுகாது. சும்மா ஒரு செகண்ட் வச்சிங்க அப்படின்னா போதுங்க. இப்போ பாருங்கள் லைட்டான அந்த ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் எல்லா நான்மே இதே மாதிரி தாங்க செஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் தான் சேர்த்துட்டேன், பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துக்கலங்க. நீங்கள் இதுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து தயாராகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் தடவி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நதன் சுத்து கொடுக்கறதுனால கொஞ்சம் பட்டர் அதிகமான தடவிட்டேன். என்னோட ஒரு நாள் இப்படி தாங்க போச்சு, கொஞ்சம் வந்து ஹரிபரியாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.